நமஸ்காரம். முருகாச்சரணம். அலங்கார நூற்றுள் ஒரு கவி, அந்த தலைப்பில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கந்தர் அலங்காரம், மரணப்பிரமாதம் நமக்கில்லை. மரணப்பிரமாதம் நமக்கில்லை, ஆம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே. கிண்கிணி முகுள சரணப்பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரணி. இது கந்தர் அலங்காரத்தினுடைய அடிகள். மரணப்பிரமாதம் நமக்கில்லை, இது யார் சொல்ல முடியும்? எனக்கு மரணத்தை கண்டு பயமே இல்லை. மரணப்பிரமாதம் என்பது பயம், அபாயம், துயர், துக்கம், சஞ்சலம், கவலை எல்லாத்துடைய உருவகம்தான். அதில் தான் இன்றைக்கி எல்லாமே உலகமே பயந்துன்னு இருக்கு. ஆனால் அருணகிரிநாதர் அறுதியிட்டு உறுதியாகவும் சொல்கிறார், இறுதியாகவும் சொல்கிறார், மரணப்பிரமாதம் நமக்கில்லை, ஆம் கர்ஜிக்கிறார். அது ஏன் கர்ஜிக்கிறார் பின்னாடி பார்ப்போம். அவருக்கு அந்த தகுதியும் அந்த பக்குவமும் அவருக்கு இருந்தது. அதனால் ஒரு திருப்புக்குள்ளே சொல்கிறார் அவரே, மரளி வந்து துட்ட வினைகள் கொண்டலைத்து நிற்க மரணம் என்ற துக்கம் அணுகாமுன் மனம் இடைஞ்சல் அற்று உன் அடி நினைந்து நிற்க மயிலில் வந்து முத்தி தர வேணும் அப்படின்னு. அந்த மரண தருவாயில் நீ வந்து என்ன ஆட்கொள்ளணும் முருகா அப்படின்னு பல பாடல்கள்லையும் பல விருத்தங்களையும் நிறையா பாடியிருக்கார் அருணகிரிநாதர். இதில் ஒரு சின்ன ஒரு சிந்தனைக்கு, முருகன்ட்ட மரண பயம் எனக்கு வேண்டாம் முருகா, எனக்கு அது கொடுக்காத அப்படின்னு ஏன் பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவன் இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். இப்போது உடம்பு சரியில்லை அப்படின்னா இஎன்டி ப்ராப்ளம்னா கார்டியாலஜிஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கும் தனியாக ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான். அந்த மாதிரி இந்த இறப்பில்லாத அந்த உயர் ஞானத்தோடு நமக்கு இந்த பரிபக்குவப்பட்ட நிலையில் முத்தி நலத்தை வழங்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான். அதனால் அவன்கிட்ட போனாதான் மரணம் என்னும் துக்கம் நம்மளை வந்து அணுகாது. ஆம் அப்படின்னு ஏன் போட்டார் அப்படின்னா, அருணகிரிநாதர் முதலே சொன்ன அவருக்கு அதுக்கு உரிமையும் தகுதியும் பக்குவமும் இருக்குது. அதனால தான் போட்டார், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மாய கரணமாய்த்தனை மரணமாற்றிய கருணை, எனக்கு என்னுடைய மரணத்தை கருணையால் மாற்றினே முருகா. திருவண்ணாமலை அந்த நிகழ்வை நினைவு கூறார் அருணகிரிநாதர். ஞானமலை திருப்புகளை பாடும்போது, அடியனும் நினைத்து நாளும் உடல் உயிர் விடுத்த போதும் அணுகி முன் அளித்த பாதம் அருள்வாயே, என்னை மனமுறுக்கி யோக அனுபூதி அளித்த பாத அப்படின்னு அந்த நிகழ்வையும் தனக்கு ஏற்பட்ட அருள் அனுபவத்தையும் நினைவு கூறார். ஸோ அதனால் அந்த உரிமையோடு சொல்கிறாரு, ஆம் மரணப்பிரமாதம் நமக்கில்லை, ஆம் என்றும் வாய்த்த துணை. எது நமக்கு துணையாக இருக்கிறது? கிரணக்கலாபி வேல். அதனால்தான் முருகன் அடியார்களுக்கு வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. இதை வந்து நித்திய ஜபமாகவே அனுஷ்டானத்தில் சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த ஒளி பொருந்திய மயிலும் வேலும் உண்டே, அதை தாங்கிக் கொண்ட முருகன் அவன் இருக்கான், வேலும் மயிலும் இருக்குது, எனக்கு மரணத்தை கண்டு எனக்கு பயம் கிடையாது. நம்ம வாழ்க்கையே ஒரு க்வெஸ்சன் பேப்பர் மாதிரி போய் எத்தனையோ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கிறோம், எத்தனை ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறோம், எல்லாம் தற்காப்பாக நிறையா பண்ணி வைக்கிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு மரணம் அப்படிங்கிற ஒரு நிலை வரப்போகிறது அப்படின்னு யாரும் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பயத்தினால் பண்ணுறோம். எதுக்கு பயம்? பெரியவாக காமிச்ச வழியில் வாழ்க்கையை நம்ம செவ்வனை நடத்த முற்பட்டம் அப்படின்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் இன்னம்பர் தேவாரத்தில், சிவபெருமான் என்ன பண்ணுறாராம்,
அவர் வந்து தனப்படிக்கு ஒரு கணக்கு எழுதிட்டுருக்கார். என்ன கணக்கு அப்படின்னா, உலகத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறா அப்படின்னு அவர் வந்து தனப்படிக்கு கணக்கு எழுதுறாராம். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனு. இந்த கணக்கை நமக்கு சரியாக எழுத்தினா நம்ம மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொரு தேவாரத்தில் சொல்கிறாரு, பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் போற்றவில்லை, நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிலார் நாமத்தை நாக்கால் சொல்லலை, ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே. இந்த உடம்பானது ஒரு நாளைக்கு காக்கைக்கும் நாய்க்கும் நரிக்கும் பேய்க்கும் இரையாக போகிறது. அதுலேருந்து நம்ம தாண்டி வரணும்னா என்ன பண்ணணும், பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்ற வேண்டும், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில வேண்டும். இப்படி பண்ணினா மரணம் அப்படின்ற துக்கம் நமக்கு கிடையாது. இதை வந்து தாண்டி இந்த உயிர் பிரிதலை தத்துவமாக பார்த்தோம்னா மனதுக்கு ரொம்ப தெளிவையும் ஒரு அமைதியும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம லெவலில் அந்த மாதிரி நினைக்கிறோம், ஆனால் மகான்கள் என்ன பண்ணுறாருன்னா, அவள் இந்த பூத உடலை விட்டு பிரிஞ்சுறதே நல்லதுன்னு நினைக்கிறாள். இங்கிலீஷில் இதை குவாலிட்டஸ் டெலிவரன்ஸ், டெலிவரன்ஸ்னால் நான் விடுதலை, அந்த உயர் தத்துவமாக இந்த பூத தத்துவம் நீங்கி இந்த உயிர் நிலை பெற்று. வாழ்க்கையே ஒரு நாடகம், நாடகத்தில் எத்தனையோ பாத்திரங்கள் இருக்குது, அந்த பாத்திரத்துக்கு வேலை ஆகிடுதுன்னா அப்புறம் மறுபடியும் டைரக்டர் வந்து அந்த பாத்திரத்தை சீனில் கொண்டு வரதே கிடையாது. அந்த மாதிரி உலகத்துக்கே டைரக்டராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவன் நடத்தின்னு இருக்க நாடகம் இது. ஞானிகள் என்ன பண்ணுறான்னா, இதை பற்றி இந்த உடம்பை பற்றி கவலைப்படாமல் எத்தனையோ மகான்கள் ஜீவசமாதியெல்லாம் அடைஞ்சிருக்கான், ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அது பேர் தேக வியோகம் அப்படின்றா, நம்ம அதுக்கு வேறு பேர் எத்தனையோ சொல்லின்னு இருக்கோம், அவள் வந்து தேக வியோகம் அப்படின்றா. இல்லை இன்னொரு சூட்சமம் என்னென்னா, இந்த உயிர் பிரிதலை பற்றி இறப்பை பற்றி கவலைப்படப்படாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கடல் இருக்கு, அந்த சூரிய வெப்பத்தினால் அந்த கடல் தண்ணியானது நீராவியாக மாறி ஆகாயத்தில் போய் நிலை கொண்டு அதை நிறையா சேரும்போது அதெல்லாம் மேகமாக திரண்டு, அது நிறையா மேகங்கள் சேர்றதுனால அது கருத்த மேகமாக ஆகி, அதில் வந்து காற்று வந்து மோதும்போது அது மறுபடியும் சலசலப்பாகி மழையாக பெய்யுறது. மழை வந்து நிலத்துலேயும் மலையிலையும் எல்லாத்துலேயும் பெஞ்சு அது நதியாகவோ ஏதோ ஒரு நீர்நிலையாகவோ மாறி மறுபடியும் என்ன ஆறுது, சமுதிரத்துக்கே வந்து சேர்றது. அந்த மாதிரி அந்த பரமாத்மாக்கிட்ட போய் சேர வேண்டிய ஜீவாத்மாக்கள்னா, அதனால் வந்து இதை பற்றி கவலையே படப்படாது. இறைவனை வணங்கி துதிப்பவர்கள் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை, அதுதான் இதனுடைய அடிநாதமாக சொல்கிறார். மரண பிரமாதம் நமக்கில்லை ஆம் என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டே. அதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா, முருகன்ட்ட நமக்கு மரண பயம் கிடையாதுன்னா, தேவேந்திரனுக்கு ஏற்பட்ட மரண பயத்தை போக்கி தேவலோகத்தை மீட்டு கொடுத்து அதனால் இந்திராணியனுடைய அந்த மாங்கல்ய பலத்தை அவன் காப்பாற்றி அனுகிரகம் பண்ணி ஆட்கொண்டான். சசிதேவி மாங்கல்ய தந்து, அந்த இந்திராணியனுடைய அந்த மாங்கல்ய பலத்தை ஸ்தாபித்து கவலைப்படாதீங்கன்னு அவர்களும் ஆசுவாசப்படுத்தி அப்படி பண்ணின கிருபாகரன் ஞானாகரன். ஆக்கரம்னா அதுவே உருவம் உடையவன், கிருப்பையும் ஞானமும் ஒருங்கே உருவமாக அமைந்தவன் சுரபாஸ்கரனே, ஞான சூரியனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கந்தர் அலங்காரத்தை நிறைவு செய்கிறார் அருணிநாதர். இப்போ பாட்டை பாட்டு நமக்கில்லை மரண பிரமாதம்
நமக்கில்லை ஆம் என்றும் வாய்த்த துணை மரண பிரமாதம் நமக்கில்லை என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி முகுள சரணப்பிரதா கிண்கிணி முகுள சரணப்பிரதா சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே கிண்கிணி முகுள சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே ஏ ஏ ஏ ஏ